பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எதை சொன்னாலும் ஷாக் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவர்கிட்ட எந்த ஹெல்ப் வேணாலும் நம்ம கேக்கலாமா? அவர் பண்ணுவார்னு மேடம் சொன்னாங்க. வேணாமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏங்க? நம்ம போகணும்னு நினைச்ச இடத்துக்கு அனுப்பாம அவங்க சொல்ற இடத்துக்கெல்லாம் நம்ம போகணுமா? கண்டவங்க சொல்றாங்கன்றதுக்காக கண்ட இடத்துக்கெல்லாம் போக முடியாது. சரிங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம போக வேணாம். லீவு குடுக்கலன்னு இன்னும் கலெக்டர் மேல கோபமா இருக்காதுங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. இப்ப நாம சமாதானமாயி இவகிட்ட நல்ல விதமா பேசினா மேலூருக்கு போகணும்னு பேச ஆரம்பிச்சிருவா. சமாதானம் ஆகாம இருந்தாதான் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக மேலூர் பேச்சு எடுக்காம இருப்பா. அதனால இப்போதைக்கு சமாதானம் ஆகாத மாதிரியே இருப்போம். என்னங்க யோசிக்கிறீங்க? ஆமா, அந்த கலெக்டர் ரொம்ப நல்லவங்க. நம்ம போன் நினைச்ச இடத்துக்கு போகாம பண்ணிட்டாங்கல்ல. அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அதுக்குதான் இன்னொரு கோயிலுக்கு போக சொல்லி சொல்லிருக்காங்கல்ல. அவங்க ஊருக்கு போகாம தடுத்ததெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. ஏதேதோ சொல்லி என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க? என்னங்க நீங்க? நீங்க வாங்க, நீங்க வாங்க, நான் சொல்றத கேளுங்க. வாங்க உட்காருங்க, உட்காருங்க, இங்க பாருங்க. எப்படி அந்த கலெக்டருக்கு நம்ம ஊரை பத்தி கோயிலை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு? அது கூட பரவாயில்ல, முருக அண்ணனை பத்தி எப்படி தெரியும்? ஏத்தா, இந்த லதா பிள்ளைய பார்த்தா நம்ம ஊருக்கார பிள்ளை மாட்டுக்கே தெரியுது இல்ல. பாவம், இம்புட்டு வருஷமா இன்னும் பிள்ளை இல்லைன்னு சொல்லுது. நீ சொன்ன மாட்டுக்கவே வெக்காளி ஆத்தாவை போய் பார்த்தா கண்டிப்பா நல்லது நடக்கும். எல்லாருக்குமே வாழ்க்கையில புள்ளேன்னு ஒரு ஆசை இருக்கதானே செய்யுது. என்ன, இந்த ஆண்டவன் அப்பப்ப கண்ணை திறக்கிறான், அப்பப்ப கண்ணை மூடிக்கிறான். ஆமாம்மா, லதாம்மா ரொம்ப நல்ல பொண்ணு. ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்கன்னு பேருக்கு சொல்லுவாங்கல்ல, உண்மையாவே லதாம்மா அப்படித்தான். யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. ஏன், அனாவசியமா யார பத்தியும் தப்பா கூட பேச மாட்டாங்க. பதவி இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு அதை பயன்படுத்தி கூட கீழே இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. மேடம், வாங்கச்சில்லப்பா. சார், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? சரிங்க மேடம். அப்பதா, நீ போய் காஃபி போட்டு எடுத்துரு வா. இப்பதான் அத்தா குடிச்சே. நீ செல்லப்பா வந்திருக்காருல, போய் எடுத்துரு வா. அப்பதா போ. சரி சரி. உட்காருங்க செல்லப்பா. மேடம், நீங்க ரொம்ப புத்திசாலி மேடம். கரெக்டா நான் வந்த உடனே ரெண்டு பேரையுமே வெளியே அனுப்பிட்டீங்களே. அப்புறம் உங்களை மாதிரி ஆளுங்களோட பழகுறதுனா
இந்த மாதிரி கிரிமினல் புத்தி எல்லாம் வேணும்ல. எது இல்ல, புத்திசாலித்தனமா இருக்கணும்ல, அத சொல்ல வந்தேன். ஆமா மேடம், அப்புறம் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த மேடம். உங்க உதவிய நான் மறக்கவே மாட்டேன் சிலப்பா. தேங்க்ஸ் மேடம், நீங்க எப்பவுமே என் கூட இருங்க. அது மட்டும் எனக்கு போதும், வேற ஒன்னும் எனக்கு வேணாம் மேடம். என்ன சிலப்பா, நீங்க இவ்ளோ நல்லவரா இருக்கீங்க, இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. எஸ் மேடம், உங்க உதவிய மறந்து அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களை தூக்கி போட்டுருவேனா? நீங்க செஞ்ச எதையுமே நான் மறக்க மாட்டேன், நல்லா ஞாபகம் வச்சிருப்பேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நானும் அப்படிதான் மேடம், யார் எனக்கு உதவி செஞ்சாலும் அவ்வளவு சீக்கிரம் நான் மறக்க மாட்டேன் மேடம். ரொம்ப நன்றியோட இருப்பேன் மேடம். தெரியும் தெரியும், உங்க நன்றி உணர்ச்சியை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம்? இல்லையே, உங்களை பார்த்ததுலே தெரிஞ்சிருச்சு நீங்க ரொம்ப நன்றியோட இருப்பீங்கன்னு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். நீங்க பழைய கலெக்டர் மாதிரி இல்லை மேடம், தெளிவா விவரமானவங்களா இருக்கீங்க மேடம். அந்த ஆளுக்கு தான் பழைக்க தெரியல. என்னது? இல்ல, பழைய கலெக்டர் குடிகாரன் ஆயிட்டாரு, நல்லா நடந்துக்க தெரியல, அதான் கெட்ட பேரு கேஸ்ன்னு ஆயிடுச்சு. ஆனா நீங்க அவரை மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல விதமா இருக்கிறீங்க, அத சொன்னேன். ஓஹோ, செல்லப்பாவுக்கு காஃபி கூட பார்த்தா? காபி ரொம்ப நல்லா இருக்கு. சரி மேடம், அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. வரம்மா. மூஞ்சியும் சரியில்லை, மொழியும் சரியில்லை, ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு வந்துருச்சு.